தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. மனித உடலில் கண்டுபிடிக்கப்பட்ட வித்தியாசமான பொருட்கள். மருத்துவ உலகம் எப்போதும் தனக்குள்ளே ஆச்சரியங்களை நிரப்பி வைத்திருக்கும் வில்லையான உலகம். தொழில்நுட்பங்களை தாண்டி மருத்துவ உலகில் நடக்கும் சில வேடிக்கையான விஷயங்களும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்திடும். குழந்தைகள் பல்பம் மண் எடுத்து வாயில் போட்டுக்கொள்வதை பார்த்திருப்போம். ஆனால் இங்கே மருத்துவர்களையே அதிர்ச்சியில் உரை வைத்த பல விஷயங்களை முழுக்கியிருக்கின்றனர். உயிருள்ள விலங்கு. சீனாவைச் சேர்ந்த ஜியாங் முசேங் என்ற நபருக்கு தவளைக்கறி என்றால் மிகவும் பிடிக்குமாம். தன் உடல் வலிமையை அதிகரிக்க ஒரு நாள் குட்டி தவளை ஒன்று உயிருடன் அப்படியே விழுங்கியிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு இருந்த வயிற்று வலி மற்றும் இருமல் வேறு குணமாகிவிட்டதாம். எந்த பிரச்சனையும் வராததை அடுத்து குட்டி எலிகளையும் உயிருடன் சாப்பிட்டிருக்கிறார். சுமார் ஒரு வருடம் கழித்து அவருக்கு வயிற்று வலி வந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து செய்யப்பட்ட மருந்து சிகிச்சையில் அவரது வயிற்றுக்குள் இருந்து குட்டி சாம்ராஜ்யமே வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. துருப்பிடித்த கத்தி. இவரும் சீனாவைச் சேர்ந்தவர்தான். சில வருடங்கள் தொடர்ந்து தலைவலி மூச்சு திணறல் இருக்கவே மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அவரை சோதித்த போதுதான் அவரது தலையில் துருப்பிடித்த கத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆபரேஷன் மூலம் கத்தி அகற்றப்பட்டது. நல்ல வேளையாக அந்த கத்தி தலையில் எந்த நரம்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. 4 வருடங்களுக்கு முன்னர் திருடன் ஒருவனுடன் சண்டையிட்ட போது தலையில் அடிபட்டது என்று நினைவு கூறுகிறார் ஷார்ப்மேன். பிளாஸ்டிக் ஃபோக். ஃபோர்க்ல சாப்பிட சொன்னா ஃபோர்க்கையே சாப்பிட்டா இப்படிதான். ஜான் மான்லே என்பவர் தொடர்ந்து தனக்கு மூச்சு வாங்குவதாகவும் இருமல் இருப்பதாகவும் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். சோதித்த மருத்துவர்கள் அவரது மூச்சுக்குழாயில் பெரிய கட்டி வளர்ந்திருப்பதாக தெரிவித்தனர். அது புற்றுநோய் கட்டியாக இருக்குமோ என்றெல்லாம் சோதித்தனர். கடைசியில் ஆபரேஷன் செய்து அதை வெளியே எடுத்த போதுதான் உணவு குழாயில் இருந்தது கட்டியல்ல, பிளாஸ்டிக் ஃபோர்க் என்று தெரிந்தது. தமிழ் வாய்ஸ் வைரா குடவுனா. புளோரிடாவைச் சேர்ந்த ஒரு கைதியின் நடை வித்தியாசமாக இருக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவனை விசாரித்தனர். தொடர்ந்து அவன் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறியிருக்கிறான். உடனடியாக மருத்துவ சோதனைக்கு உட்படுத்திய போதுதான் அவனது வயிற்றுக்குள் சிகரெட், தீப்பட்டி, போதைப்பொருள், லிப் பாம், காண்டம், சிரிஞ்ச் என எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. போஸ்டர். இங்கிலாந்தையே வைரலாக கலக்கிய விஷயம் இது. இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு பெண் தனக்கு அடிக்கடி வயிறு வலிப்பதாகவும் அதே போல தன்னுடைய பிறப்புறுப்பிலும் அதீத வலி எடுப்பதாகவும் கூறி மருத்துவரை சந்தித்திருக்கிறார். அவருக்கு அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்து சோதித்த போதுதான் உள்ளே டானி ஆஸ்மாட் என்கிற இங்கிலாந்து பிரபலத்தின் போஸ்டர் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. முடி. சிகாகோவைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் தனக்கு வயிறு வலிப்பதாக மருத்துவரை சந்தித்திருக்கிறார். அவரை சோதித்த மருத்துவர்கள் அவசர சிகிச்சையாக உடனடியாக வயிற்றை ஆபரேஷன் செய்த போதுதான் உள்ளே 10 பவுண்ட் அளவில் முடி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. முடியை சாப்பிடும் அரிதான நோய் அவருக்கு இருப்பதாகவும் அதனால் தன்னுடைய முடியை தினமும் சாப்பிட்டு வந்ததன் விளைவுதான் இது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடன் பிறப்பே. நக்பூரைச் சேர்ந்த சஞ்ச் பகத் என்பவருக்கு பிறந்ததிலிருந்தே வயிறு பெரியதாகவே இருந்திருக்கிறது. அது எந்த தொந்தரவையும் கொடுக்காததை அடுத்து அப்படி அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். பல ஆண்டுகள் கழித்து அதீத மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறி மருத்துவரை சந்தித்தனர். சோதித்த போது வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என உணர்ந்த மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்த போதுதான் உள்ளே பாதி வளர்ந்த நிலையில் கரு ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சன்று வயிற்றில் இருக்கும் போதே அந்த கரு உள்ளே சென்று விட்டிருக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.